வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்க கவிதா. என்ன சிங்க் நிறைய கொட்டி வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? இது பாருங்க, ஆலி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்த, அவங்க வந்து கடல்ல இருந்து புஷ்ணு வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் உயிரோட இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு ஆலி உயிரோட மேய்து பாருங்க. உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. சல சலன்னு சத்தம் கேட்குது பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆலி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிளீனாக கழுவி வச்சு இப்போ நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். எல்லாம் வெந்துடுச்சு, ஓப்பனில் இருக்கு பாருங்க. நம்ம இப்போ எடுக்கிறோம், அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி ஆலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டு நான் அழுக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் இருந்து அழுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துட்டோம்னா இந்த சைடில் தெரிவிக்கிறேன். இதை நம்ம இப்படி எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுக்கணும். எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு வச்சு எல்லா ஆலையுமே அப்படியே தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு எதுக்கு, அப்புறம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து இதை நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு செய்கிறோம், அதனால் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு அழுக்கு கூட இல்லாமல் நம்ம எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டால் தான் நமக்கு வந்து உடம்புல வந்து வயிற்றால் போகாது, எதுவும் ஆகாது. இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சிட்டோம். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், நாலு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இஞ்சி
இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தக்காளி போடக்குள்ளே கல் உப்பு மஞ்சள் இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பச்சைமிளகாய் ஒரு டீஸ்பூன், காரம் ஒரு கால் டீஸ்பூன். இப்போ அலசி வச்சுக்கிற ஆளு நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை நம்ம வந்து வறுத்து பொடி பண்ண சீரகம் ரெடியா.